அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்க தான் செய்யுது அதில் ஒரு சில கஷ்டங்களும் ஒரு நாள் இருக்க தான் செய்யுது தொடர்ந்து ஆனால் இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளில் பார்த்திங்கன்னா சிறப்பு இல்லாத நாள் இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது அதில் ரொ மிக மிக சிறப்பான நாள் இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணம் நடக்கக்கூடிய மிகவும் அற்புதமான நாள் இந்த சந்திர கிரகணம் நம்ம ஊரில் தெரியாது இது வந்து பகலில் போகுது அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு என்னென்னா ஏதாவது ஆபத்து வருமா கர்ப்பிணிகள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து அம்புலி டி அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்தது அந்த படத்துலலாம் சூரிய போது ஒரு குழந்தை பிறந்தது அம்புலியாக மாறிடும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதுபோல் கிரகணம் சூரிய கிரகணம் இது போல் நிகழ்ந்தால் ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் எப்போவுமே ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா மூணு கிரகணங்கள் கடைசி முப்பது நாளில் மூணு கிரகணங்கள் நடந்திருக்கு போன மாதம் அதாவது ஜூன் அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா ஒரு சந்திர கிரகணம் ஜூன் இருபத்தொன்று பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இப்போ ஜூலை அஞ்சு பார்த்திங்கன்னா இன்னொரு சந்திர கிரகணம் ஸோ இது வந்து வரலாற்றுலேயே ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு நாள் பல வருடங்களுக்கு பிறகு இது போல் ஒரு அதிசயமான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணம் நடக்க போகுது ஸோ இந்த சந்திர கிரகணத்தினால் என்னென்னலாம் ஆபத்து வரப்போகுது என்னென்னலாம் நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கிற பல தகவலுடன் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பூர்ணிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த சந்திர கிரகணத்தோட சேர்ந்து நிகழுது குரு பூர்ணிமானா என்ன அப்போ அது வந்து இந்த சந்திர கிரகணத்தோட சேர்ந்து வரதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சிக்காத பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் இந்த தகவலை லைக் பண்ணுங்கள் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஆணை மாதத்தில் பௌர்ணமி நாளில் குருபூர்ணிமாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் குரு பூர்ணிமா கொண்டாடப்படும் ஜூலை ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமி தினத்தில் தான் சந்திர கிரகணம் நடக்க உள்ளது அதாவது இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமாவோடு சந்திரகிரகணம் நடக்க இருக்குது சூரியன் சந்திரன் இடையே பூமி வருவதை சந்திரகிரகணம் எனப்படுகிறோம் அதாவது சூரியனும் ஒரு இடத்துல இருக்குது சந்திரன் ஒரு இடத்துல இருக்குது பூமி தான் தன்னையும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றிட்டு வருது அப்படி வரும்போது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரும்போது தான் இந்த சந்திரகிரகணம் நிகழுது ரொம்ப எளிதாக சொல்லணும்னா இந்த சந்திர கிரகணத்தின் போது பூமியின் நிழல் சந்திரன் மீது விழுவதால் தெளிவற்ற கிரகணமாக தென்படும் ஸோ இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியலனாலும் நம்ம வந்து தான் இருக்கோம் ஸோ நமக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் தெரியலனாலும் அந்த கிரகணத்தோட பலன்கள் எல்லாம் ஜோதிட ரீதியாக நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை ஜூலை அஞ்சில் சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா அதாவது இன்னும் சற்று நேரம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் ஆரம்பிக்க போது காலை எட்டு முப்பத்தெட்டு மணிக்கு அதாவது காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துல பார்த்தீங்கன்னா கிரகணம் ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போது மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கோம் சந்திரகிரகணம் உச்சமடையக்கூடிய நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்குமா இந்த சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு மணி இருபத்தோரு நிமிடத்துல சந்திரகிரகணம் முடிஞ்சிடும் சுமார் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் இருபத்தி நாலு வினாடிகள் நிகழ இருக்கு இந்த சந்திரகிரகணம் பேனம்பிரஸ் சந்திர கிரகணத்தின் நேரம் முப்பத்தஞ்சு வினாடிகள் மட்டும்தான் அதாவது அதை ஒரு சில டைம் நம்ம ஒவ்வொரு சந்திர கிரகணத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவோம் நம்ம பொதுவாக கிரகணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் அதில் இப்போ எனும்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்திர கிரகணம் இருக்குது அந்த சந்திர கிரகணம் இன்றைக்கி நிகழக்கூடிய நேரம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வினாடிகள் அதாவது தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நிகழப்போகுது காலையில் கிரகணம் ஏற்படுவதால் இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது சந்திர கிரகணம் ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளிலும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த சந்திர கிரகணம் எங்கே நிகழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியாக இன்னைக்கு காலையில் எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக தனுசு ராசியினர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் பஞ்சாங்க கூற்றுப்படி இந்தியாவில் தெரியக்கூடிய கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய ராசி மீதான தாக்கத்தைப் போல இந்த முறை எந்த தாக்கமோ ஏற்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது பஞ்சாங்க கணிப்புல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக நம்ம ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு சில கணிப்புகள் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சில கணிப்புகள் நடக்கும் ஒரு சில கணிப்புகள் வந்து நடக்காமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம கணிப்புகள் நடந்தால் நம்புகிறோம் கணிப்புகள் நடக்கலைன்னா அது வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவும் முடியாது இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்ம ஒரு ஜோதிடம் வந்து பார்க்க போகிறோம் அங்கே போகும்போது இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அது நடக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜோதிடத்தையே மறந்துடுவீங்களா இல்லை ஜோதிடத்தை விட்டுருவீங்களா இல்லை உங்கள் ஜாதகத்தை தான் விட்டுருவீங்களா யோசிச்சு பாருங்க ஸோ அது மோ அது போல் தான் வந்து இந்த கணிப்புகளும் ஒரு சிலர் சொல்கிறது நடக்கும் ஒரு சிலர் சொல்கிறது நடக்காது அதுக்காக வந்து மொத்தமாக கணிப்புகளையே வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து எண்ணவும் கூடாது சொல்லவும் கூடாது அதாவது குரு அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்சது குரு வந்து அள்ளி கொடுப்பாரு யாரும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நாள் தான் இந்த நாள் நம்ம நம்ம உலகத்தில் நம்ம பொதுவாக பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா பிதா அடுத்தது குருவை தான் சொல்லுவோம் அது போல தான் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் பிறப்பை கொடுத்த பெற்றோர்களை அடுத்து வருபவர் குரு கல்வியை கொடுத்து ஒருவரின் வாழ்வின் அனைத்து நல்வினைகளை கொடுக்கக்கூடியவர் குரு அவரை வணங்கக்கூடிய மிக புண்ணியமான ஒரு நாள் தான் இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா இந்த அற்புதமான தினத்தில் குருவுக்கெல்லாம் குருவான தட்சிணாமூர்த்தி முருகபெருமான் வியாசர் போன்ற குருக்களை வணங்க வேண்டிய மிக முக்கியமான நாள் பொதுவாக கிரகண நாளில் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்வது கிடையாது இருப்பினும் இந்த குரு பூர்ணிமா தினத்தில் சந்திர கிரகணம் வந்தாலும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டில் குளித்து சுத்தம் செய்துவிட்டு புனித ஸ்தலங்கள் ஆறு நதிகளில் சென்று வழிபடுவதை வழக்கமாக இருக்கிறது சரி அது என்ன குரு பூர்ணிமா அதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம புராணங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்து புராணங்களின்படி ஆடி மாதத்திற்கு முன் வரும் முழு நிலவு அதாவது பௌர்ணமி தினத்தன்று குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஆடி மாதத்திற்கு முன் வரக்கூடிய நிலவு அப்போனா அது ஆடி மாதத்துல தான் வரும் இது ஆசிரியர்களுக்கும் வழிகாட்டிகளுக்கும் நன்றி செலுத்தும் நாளாகும் இந்த விழாவை உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் மற்றும் சமணர்கள் அனுசரிக்கின்றனர் குருபூர்ணிமா இந்து மதத்தில் மிகவும் புனிதமான பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது குருபூர்ணிமா என்பது முனிவர் வேத வியாசகருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும் இந்த நன்னாளில்தான் வியாசர் பிறந்ததாக நம்பப்படுகிறது மேலும் இந்த திருநாள் வியாச பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுகிறது வேத வியாசர் ஒரு சிறந்த குருவாக கருதப்பட்டவர் மேலும் அவர் வேதங்களை நான்கு வகைகளாக பிரித்தவர் அதாவது வேதங்களை ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் மற்றும் அதர்வனவேதம் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தியவர் உலகின் மிக நீளமான பிரம்மாண்ட காவியமான மகாபாரதத்தை எழுதியவரும் இவரே குருபூர்ணிமா தினமானது ஆசிரியர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் கௌரவிக்கும் நாளாகும் சமஸ்கிருத வார்த்தையான குரு இரண்டு வேர்களை கொண்டுள்ளது அதாவது கு என்பது இருள் என்று பொருள் மற்றும் ரூ என்பதன் அர்த்தம் இருளை அல்லது அறியாமையை நீக்குதல் அதாவது குருவானவர் நம்மை அறியாமையிலிருந்து விடுபட்டு நல்வழியை நமக்கு காட்டுகிறார் புத்தர்களுக்கும் குருபூர்ணிமா மிகவும் முக்கியமான தினமாகும் இந்த நாளில் புத்தர் தனது முதல் பிரசங்கத்தை சார்நாத்தில் வழங்கினார் சமணர்களுக்கும் இந்த நாள் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது பௌர்ணமி தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமா கொண்டாடப்படுது சரியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து இந்த குரு பூர்ணிமா தொடங்கிடுச்சு அதாவது ஜூலை நாலாம் தேதியை பௌர்ணமி வந்து ஆரம்பிச்சிடுது எப்போனா காலையில் பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திற்கு இந்த பௌர்ணமி தொடங்கி இன்று ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை ஐந்தாம் தேதி இன்னைக்கு காலையில பத்து மணி பதிமூணு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது இந்த நேரத்துல பொதுமக்கள் தங்களுடைய சடங்குகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படிப்பட்ட இது கரெக்டா முடியக்கூடிய ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழுது இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பூர்ணிமா டைமில் நிகழுது ஒரு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பூர்ணிமாவை பற்றி மிகப்பெரிய முனிவரும் மகாபாரதத்தின் ஆசிரியருமான வேதவியாசரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் குரு பூர்ணிமா விழா அனுசரிக்கப்படுகிறது மகாபாரத காவியத்திலும் அவர் ஒரு முக்கிய நபராக விளங்கினார் மகாபாரதம் தவிர இவர் பதினெட்டு இந்து புராணங்களை எழுதியுள்ளார் மேலும் வேதங்கள் நான்கையும் திருத்தியுள்ளார் ஒவ்வொரு வருஷமும் இந்த குரு பூர்ணிமா பௌர்ணமி தினத்தில் வந்தாலும் இன்னைக்கு சந்திர கிரகணத்தோடு சேர்ந்து வர்றதுனால மிக மிக சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து அடுத்தது இப்போ ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துல அதை பற்றி நம்ம ஒரு சின்ன தொகுப்பை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சந்திரகிரகணம் அப்படின்னாவே நமக்கு ஒரு சில பயம் இருக்க தானே செய்யுது ஜோதிடர்களின் கூற்றுப்படி ஒரு மாத காலத்திற்குள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகணங்கள் வருவது நல்லதல்ல என கருதப்படுகிறது தற்போது ஜூன் அஞ்சு முதல் ஜூலை ஐந்து வரையிலான மூன்றாவது கிரகணம் நிகழ்கிறது இதன் விளைவாக கிரகணங்களின் நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடும் என்று நம்பப்படுகிறது அதன் விளைவு காரணமாக மக்கள் கடுமையாக இயற்கை பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் நம்பப்படுகிறது பெரிய நாடுகளுக்கு இடையிலான பகை கருத்து வேறுபாடு இன்னும் பல பிரச்சனைகள் உண்டாகலாம் முக்கியமாக மக்கள் நீண்ட காலமாக பணவீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க இப்படி சொன்னாலும் இதை நம்ம சாதாரண ஒரு பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது நமக்கு தோன்ற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா இப்போ இந்த கொரோனா டைமில் நமக்கு வந்து பணம் கஷ்டம் ரொம்பவே இருக்கும் நிறைய பேருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாத ஒரு சில கஷ்டங்கள் வந்து அனுபவிக்கலாம் அதே போல் இந்திய சீன இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிரக எல்லை பிரச்சனைகள் நிறையவே இருக்குது எல்லை பிரச்சனைகள் வந்து நமக்கும் சீனாவுக்கும் நிறையவே இருக்குது இதுபோல் பல பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இது நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிகழுது அப்படிங்கிறப்ப வந்து இதுக்கு யாரும் மனிதர்கள் பொறுப்பாக முடியாது கிரகநிலைகள் மாற்றம் அப்படின்னும் சொல்லலாம் ஸோ அதனால் இது வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை எது என்ன நடந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கையோடு நம்ம இருப்போம் அதே போல் இந்த இந்த மாதிரி ஒரு பொது பொதுவான ஒரு சில விஷயங்களை இந்த குருபூர்ணிமா சந்திர கிரகணத்தின் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் ஏன்னா இப்போ கிரகங்களின் அடிப்படை தான் இந்த உலகமே இயங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னோர்களாக இருக்கட்டும் பஞ்சாங்கமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சொல்றாங்க வேற மதத்தில் கூட ஒரு சில விஷயங்களில் இதை சொல்றாங்க இதை அடிப்படையாக பதிவு பண்ணீங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் பிலீவ் பண்றீங்களா பிலீவ் பண்ணல அப்படிங்கிறது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ